ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் சேப்டர் அல்ஜிப்ரா எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர்த்து சம் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் கேன் பி மேட் அவுட் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்டு அசாஸினேஷன் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அசாசினேஷன்னு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் த ஃபோர் தேர் ஆர் தேர்ட்டீன் லெட்டர்ஸ் இந்த த வேர்ட் அசாஸினேஷன் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூணு லெட்டர்ஸ் இருக்குது இந்த வேர்டில் இப்போ இதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போது ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் எஸ் அக்கர்ஸ் எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்க எஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போது ஃபோர் டைம்ஸ் அடுத்த ஆல்பாபேட் ஏ பார்க்கலாம் ஏ எத்தனை டைம் வந்திருக்கு ஏ அக்கர்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் அடுத்த ஆல்பெட் ஐ ஐ ஐ அக்கர்ஸ் எத்தனை வந்து டைம் வந்திருக்கு பாருங்கள் டூ டைம்ஸ் ஐ அக்கர்ஸ் டூ டைம்ஸ் அடுத்த ஆல்பெட் என்ன n, n occurs, எத்தனை டைம் வந்துருக்கு பாருங்கள் ஒன் டூ ஸோ டூ டைம்ஸ் நெக்ஸ்ட்டு டி அக்கர்ஸ் டி எத்தனை டைம் வந்திருக்கு ஒன் டைம் வந்திருக்கு அடுத்தது ஓ ஓ அக்கர்ஸ் அதுவும் ஒன் டைம் வந்திருக்கு ஸோ டோட்டலாக ஃபோரு த்ரீ 2, டூ 1, ஒன் 13 லெட்டர்ஸ் வந்துருச்சு தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் லெட்டர்ஸ் எவ்வளோ 13 அப்போது 13 ஃபேக்டோரியல் பை ஃபோர் ஃபேக்டோரியல் இன்டூ த்ரீ ஃபேக்டோரியல் இன்டூ டூ ஃபேக்டோரியல் இன்டூ டூ ஃபேக்டோரியல் ஒன் ஒன் ஃபேக்டோரியல் ஒன் ஃபேக்டோரியல் எழுத வேண்டாம் ஸோ அது ஒன் ஃபிஃப்த்து சம் ஏ ways இன் ஹவு identical வேஸ் கேன் எயிட் ஐடென்டிக்கல் பீட்ஸ் So, ரங் ஆன் நெக்லஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க எயிட் ஐடென்டிக்கல் பீட்ஸ் பீட்ஸ்னால் ஒரு மணி அந்த நெக்லஸ்ஸில் கோக்கணும்னு சொல்கிறாங்க எத்தனை waysல பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போது சர்க்கிளோட ஃபார்முலா என்ன என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஸோ இங்கே என்னோடய வேல்யூ எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே நெக்லஸ் வந்து செமி சர்க்கிளாக இருக்கிறதால நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டூ என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை டூன்னு எழுதிக்கலாம் ஸோ எயிட் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை டூ ஈக்குவல் டூ செவன் ஃபேக்டோரியல் பை டூ இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பி பாருங்கள் இன் ஹவு மெனி வேஸ் கேன் எயிட் பாய்ஸ் ஃபார்ம் ஏ ரிங் இப்போ ரிங்குன்னா சர்க்கிளாக இருக்கும் இல்லையா எயிட் பாய்ஸும் வந்து பாய்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்காங்க அப்போது நம்பர் ஆஃப் வேஸ் ஃபார் சர்க்கிள் சர்க்கிளுக்கு என்னென்னா என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு எயிட் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு செவன் ஃபேக்டோரியல் தட்ஸ் எயிட் சிக்ஸ்த்து சம் ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட் சேட் இன்ஏ டிக்ஷனரி ஸோ என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இந்த வேர்ட் சேட்டுக்கு நம்ம ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சேட்டுன்னு எழுதிக்கலாம் சிஹெச்ஐடி தனித்தனி பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபெட் என்ன இங்கே ஏதான் ஃபஸ்ட்டு ஆல்ஃபெட் ஆல்ஃபெட்டிக் ஆர்டரில் அதை எழுதிக்கோங்க ஒன் அடுத்தது சி டூ அடுத்தது ஹெச் த்ரீ அடுத்தது டி லாஸ்ட்டாக ஃபோர் வரும் இப்போது டூ இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு கொஷன் பாருங்கள் டூ இருக்குது டூவை விட கம்மியான நம்பர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று தான் இருக்குது அப்போது ஒன் த்ரீயை விட கம்மியாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் மட்டும்தான் இருக்குது அப்போது அகெய்ன் ஒன் ஒன்னை விட கம்மியாக ரைட் சைடில் பாருங்கள் எதுவுமே இல்லை அப்போ ஜீரோ ஃபோரை விட ரைட் சைடில் எதுவுமே இல்லை அப்போ ஜீரோ இப்போது ரிவர்ஸில் எழுதிக்கோங்க ஜீரோ ஃபேக்டோரியல் ஒன் ஃபேக்டோரியல் டூ ஃபேக்டோரியல் த்ரீ ஃபேக்டோரியல் இப்போது தி ரேங்க் கண்டுபிடிக்கணும் தேர் ஃபோர் தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட் இஸ் ஒன் இன்டூ த்ரீ ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஜீரோ இன்டூ ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஜீரோ இன்டூ ஜீரோ ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன் ஏன் இந்த ஒன்னுனால் ஹோலாக சேட்டுன்னு இருக்கு இல்லையா அந்த வேர்ட் ஃபுல்லாக அது சேர்த்தா ஒன் ஸோ ஒன் இன்ட்டு த்ரீ ஃபேக்டரி த்ரீ ஃபேக்டரி எப்படி எல்லாம் த்ரீ இன்ட்டு டூ இன்டூ ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ சிக்ஸ் ப்ளஸ் டூ ஃபேக்டர் எப்படி எல்லாம் டூ இன்டூ ஒன் அப்போது டூ ஸோ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் இஸ் நைன் ஸோ ரேங்க் ஆஃப் வேர்ட் இஸ் நைன் தட்ஸ் இட்